சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் அமிர்தவள்ளி தாயார் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. 108 வைணவ தலங்களில் ஒன்றாக விளங்கும் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலில் அமிர்தவள்ளி தாயார் திருக்கல்யாண உற்சவம் முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. நேற்று காலை 10 மணிக்கு கோயில் சன்னதியிலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தவற்சல பெருமாள் அமிர்தவள்ளி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்கள் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தொருளினர். அங்கு அமிர்தவள்ளி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தோசித பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தோசித பெருமாள் அமிர்தவள்ளி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது. சோளிங்கர் எம்எல்ஏ ஜி சம்பத், கோயில் கூடுதல் பொறுப்பு உதவி ஆணையர் ரமணி, கோயில் கண்காணிப்பாளர்கள் விஜயன் அமுதா மற்றும் கோயில் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். Thank you.